இன்றைய ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா தொழில் அபிவிருத்திக்கு அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அதே போல் தொழிலில் தடைகளாக இருக்கட்டும் இந்த தொழிலில் தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதா இருக்கட்டும் படிக்கிறவங்களுக்கு வந்து படிப்பில் ஒரு தடைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாணம் பார்க்கணும்னு நினைக்கும் போது அதில் ஏதோ ஒரு தடைகளாக நின்றுன்ருக்கு ஏதோ ஒரு இல்லா தன்மையாக இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு உடல் ரீதியாகவே சில ஏதாவது ஒரு மனசு வந்து சொல்லும் ஓடி நாளைக்கு போய் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் ஆனால் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு ஒத்துழைக்கவே ஒத்துழிக்காது ஸோ இந்த மாதிரி நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தடைகளை நொறுக்கக்கூடிய விஷயங்கள் தொ தடைகளை உடைச்சிரும் தெரியும் என்னடா அவன் அழுத்தி இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதுதான் உண்மை ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண போகிற மூலிகை தாந்திரிகம் என்ன ஆனால் மூலிகை தாந்திரிகமாக அந்த சீரீஸ் போதே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த வீடியோஸ் பாருங்கள் முடிஞ்சிச்சுன்னா குறிப்புகள் நிறைய பேர் எழுதி வச்சுக்கிறாங்க மாதிரி நீங்களும் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக எல் எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க இதெல்லாம் நாங்களாம் பிரயோகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து லோகா சம்தா சுக்கினோ பவந்தோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும் இந்த யூடியூப்பில் இருக்கிற காலங்கள் வரைக்கும் போட்டோம் யார் எத்தனை பேர் எவ்வளோ நாள் இருக்கோன்றது தெரியாது அட்லீஸ்ட் நம்ம அடியன் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை பேருக்கு பயன்பெறுதுன்னு கேட்கும்போது இன்னும் நிறைய நான் செஞ்சிட்டே வரேன் இதுதான் உண்மை உங்களுக்கும் இது பயன்பெறட்டும் நீங்களும் நல்லா இருங்க சுபிட்சமாக இருங்க சர்வ மங்களங்கள் ஏற்படட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இதே எடுத்து வச்சுக்கோங்க லைக் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கருமிளகு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருமிளகு எடுக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் இப்போ மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு பேரும் அந்த கருமிளகு எடுத்து ஒரு கை எடுக்கணும் இதை வலது கையால் எடுத்துக்கோங்க இல்லை இடது கை தான் உங்களுக்கு ஹேபிட்டாக இருந்தால் இடது கையாலையும் எடுக்கலாம் தப்பு கிடையாது ஸோ அந்த இதை எடுத்துட்டு இந்த மிளகை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஒரு கிண்ணத்தில் போட்டுடணும் இப்போ மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு கை ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு கையை எடுத்து அந்த கிண்ணத்தில் போடணும் ரெண்டாவது ஒரு பர்சன் இருந்தால் அந்த கிண்ணத்தில் போடணும் மூணாவது பர்சன் இதை எடுத்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அருகம்புல் சரிங்களா அருகம்புல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து அந்த அருகம்புல்லையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் செய்யணும் மூணு கட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு கட்டு இதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாட்டுக்கு இந்த அருகம்புல்னால ஓம் வக்கரதுண்டாயகும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாயும் சுவாஹா ஓம் வக்கரதுண்டாயும் சுவாஹா இதை போட்டுகிட்டே வாங்க இந்த காஞ்சி போயிடும் மறுநாள் இதை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பதினாறு நாள் மினிமம் நீங்கள் செய்கிறது அதிக உத்தமம் அம்மாவாசையிலே தான் ஆரம்பித்து ஒரு பதினாறு நாள் இந்த பிரயோகம் பண்ணும்போது அப்போ நீங்கள் என்ன ஆகும் இந்த அருகம்புல் காஞ்சி போயிடும் காஞ்சி போகணும் அந்த காஞ்சி போனதுக்கு பின்னாடி இந்த அந்த மிளகு வந்து இந்த கரு மிளகு வந்து அதுலேயே இருக்கும் இப்போ நீங்கள் அந்த காஞ்சி போன இதை நீங்கள் தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுட்டே வாங்க போட்டு வச்சுட்டே வந்துட்டு இந்த பதினாறு நாள் ஓம் மக்ரதுண்டாய் ஹும் ஸ்வா ஓம் மக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓ மகிழாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் உங்களுக்கு வந்து சாஸ்தா தான் குலதெய்வமாக இருந்தால் சாஸ்தா தேவாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடைகளை வந்து உங்களுக்கு தடைகள் நீக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சங்கல்பமாக நினச்சி சங்கல்பம்னா வேண்டுதலாக நினச்சிட்டு ஓம் காலபைரவாய நம்ம ஓம் க்ரீம் காளிகாயே ஏ ஸ்வாகா ஓம் கால நம ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வாகா இதை மனசுக்குள்ளேயே நினச்சிக்க வேண்டியது இதை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த இதில் வச்சுருக்கக்கூடிய இந்த பதினாறு நாள் முடியுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் எடுத்துகிட்டு இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பொடியை ஆக்கி சரியா இதை வந்து ஒரு மிக்சியில் போடுங்க இதை வந்து அப்படியே மிளகு தூளாக மாறிவிடும் இதை நீங்கள் சுவாமிகிட்டே தான் அது வரைக்கும் வச்சுருக்கணும் சரிங்களா ஒருவேளை நீங்கள் கோல்டு ரீஜியன்ஸில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதை மூடி வச்சுக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் அரைச்சிட்டு அதே மாதிரி இந்த பொடியாக இருக்கிறது கரு கருன்னு ஆயிரும் இது அருகம்புல் இதையும் நீங்கள் பொடிச்சிடலாம் அப்படி கையில் தேய்ச்சிங்கனாலே பாதி இது வந்துடும் அப்படி இல்லைன்னா அதை பொடியாக்க ஆக்க முடியும் அதை பொடியை ஆக்கிட்டு இதையும் அதையும் கலந்துருங்க இதையும் அதையும் கலந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தினமும் சரிங்களா அதாவது இதை நீங்கள் தினமும் நீங்கள் என்ன செய்யணுன்னா காலையில் எந்திரிச்சுட்டு வெறும் வயிற்றில் இதை நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வெந்நீர் எடுத்து அந்த வெந்நீரில் இந்த பொடியை போட்டு சரிங்களா வெந்நீரை இந்த ரெண்டு கலவையான பொடியை சேர்த்துற போறீங்க சேர்த்துட்டு வெந்நீரில் போட்டுட்டு பருகிட்டே வாங்க இதை நீங்கள் பருகிகிட்டே வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் இது டெய்லி வரக்கூடிய வீக் டேஸ் சரிங்களா ஃப்ரம் தட் இஸ் லைக் சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இதை நீங்கள் விடாமல் செய்யலாம் இதை இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் செஞ்சுருங்க இதை நீங்கள் மூணு பேர் இருக்கும்போது அந்த மூணு பேருக்குள்ள கணக்கு இதில் இருக்கும் சரிங்களா அந்த மூணு பேரோட இது இதை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதை நீங்கள் குடிச்சிட்டு இதை நீங்கள் ஒரு ஏழு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திடுங்க இதே மாதிரி இந்த மூணு பேருக்கும் பொழுது நீங்கள் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு தடைகளும் உங்களை ஒன்றும் செய்யாது தடைகளே இருக்காது நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க இந்த தாந்திரிகம் செஞ்சு பாருங்கள் இது பண்ணும் பொழுது தடைகள் நீங்கும் நான் முதலே சொல்லிவிட்டேன் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதையும் தான் நூறு சதவீத பலன் கிடைக்கும் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்போ வந்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வெந்நீரில் போட்டு போட்டு குடிச்சிட்டே வாங்க இதில் மிஞ்சி மிஞ்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏழு பேர் கொடுத்ததோடு இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு மிச்சம் இருக்கும் பட்சத்தில் இந்த ஏழு நாள் குடித்ததுக்கு அப்புறம் இந்த பதினாறு நாள் பூஜை அப்புறம் இந்த ஏழு நாள் இது மூணு பேர் இருக்கீங்கன்னா அந்த மூணு பேரும் குடித்ததுக்கு பின்னாடி மிச்சம் இருக்கக்கூடியதான் தலையை ஒரு இருபத்தேழு தடவை அந்த மூணு பேர் என்ன வச்சுருக்கீங்களோ அதை சுற்றிட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கருப்பு கலர் துணியில் போட்டு சரிங்களா மிச்சம் இருந்தால் மட்டும் சரிங்களா அதை ஒரு கருப்பு கலர் துணியில் போட்டுட்டு அதற்குள்ளே நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு சரிங்களா பச்சை கற்பூரத்தை போட்டு பொருத்திடணும் பொருத்திடணும்னா ஒரு ஓரமாக வச்சு பொருத்திடணும் பொருத்திட்டு இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கால் படாத இடத்தில் ஒரு பேப்பரை போட்டு கால் படாத இடத்துல யார் கால் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க போடும் பொழுது இதுலேருந்து எங்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தூக்கி போட்டுருங்க இதில் ஒருவேளை மிஞ்சலை அப்படின்னா உடனே ஃபீல் பண்ணக்கூடாது ஐயோ மிஞ்சிலையே அப்போ நம்ம என்ன பண்ணுறது மிஞ்சலைன்னா சந்தோஷம் மிஞ்சிருச்சின்னா இந்த மாதிரி பண்ணிடுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இதோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நாட்கள் உங்களுக்கு தொடர்ந்து இது உங்களை காப்பாற்றுறதை நீங்கள் உணர்ந்துருவீங்க இந்த பிரயோகம் பண்ணும்பொழுது இந்த ப இதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பியும் ஒரு வேளை தடை வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் திருப்பியும் இந்த பிரயோகத்தை பண்ணிடணும் இந்த பிரயோகத்தை தெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த பிரயோகம் பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் அவ்வளோதான் விஷயம் அந்த தெய்வத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நீங்கள் இது நீங்கள் கேட்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் என்னை மறந்தாலும் பரவாயில்ல இந்த வழிபாடுகளை மறந்துடாதீங்க தெய்வத்தை மறந்துடாதீங்க இந்த தெய்வம் மட்டுமே உண்மை இந்த தெய்வம் மட்டுமே தான் ஒரு மனிதனை காப்பாற்றும் அடுத்த லெவலில் நவகிரக அரசர்கள் தான் காப்பாற்றுவாங்க அவங்க தான் உங்களை முன்னேற்றுவாங்க அவங்க தான் அந்த வீழ்ச்சிக்கு காரணமும் அவங்க தான் அப்போது இந்த தெய்வத்தையும் நீங்கள் வந்து வழிபட்டுண்டு இந்த பிரயோகத்தையும் பண்ணிண்டு நீங்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கற்று கற்றுக் கொடுக்குறது அன்போடு கற்றுக் கொடுக்குற காரணம் என்னென்னா நீங்களும் நல்லபடியாக இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கை செழிப்பமாக இருக்கும் அன்பர்களே இதை நீங்கள் கற்றுக்கும்பொழுது உங்கள் குடும்பத்துக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எப்பயுமே டவுட்ஸ் இருக்கும்போது நீங்கள் கீழே கேட்குற மாதிரி கேளுங்கள் அன்போடு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்காக பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு பெய்டு கன்சல்டேஷன் வேணும்னாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சரணம் ஐயப்பா